அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ் சார்பில் கேட்கக்கூடிய கேட்க வாய்ப்பு இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோடய கண்டினியூஷனாக இன்றைக்கான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேசிய மேம்பாட்டு குழு தொடங்கிய ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவசர நிலை பிரகடனத்தில் கையெழுத்திட்டவர் யார் பக்ருதீன் அலி முகமது பகுதி ஒன்பது பி உருவாக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது தொண்ணூற்றி ஏழு நெருக்கடி நிலையின் போது விதி பத்தொன்பதை நிறுத்தி வைத்தல் பற்றி கூறும் விதி எது விதி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு எந்த நாடு தலைவர் முறை அரசாங்கத்தை பின்பற்றுகிறது அமெரிக்கா நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் செர்சாசூர் போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கோவா டையூ டாமன் இராணுவ நடவடிக்கை மூலம் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மண்டபத்திற்கு பொன் தகடு பதித்தவர் யார் கிருஷ்ணப்ப நாயக்கர் தொடர் அணு சோதனை தடை எந்த ஆண்டு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சிந்த சமவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி சீன குடியரசானதை அங்கீகரித்த முதல் நாடு எது இந்தியா உலக வனவிலங்கு நிதி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சுத்தமான நீர் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வகை செய்த நாடு எது மலேசியா முதல் வானிலை செயற்கைக்கோள் டிஐஆர்ஓஎஸ் ஒன் கார்டன் ரிச் தொழிற்சாலை உள்ள இடம் எது கொல்கத்தா இந்திய வேளாண்மையில் அதிகம் இடம் பெற்றுள்ள வேளாண்மை எது தன்னிறைவு வேளாண்மை இறுதிநிலை செலவு வளைக்கோடானது எந்த வடிவத்தில் இருக்கும் யூ வடிவத்தில் நிகர பொருளாதார நலம் பற்றிய கருத்தை எடுத்துரைத்தவர் யார் சாமுவேல்சன் முந்தைய சோவியத் ரஷ்யா தனது முதல் ஐந்தாண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு உயர்கல்வி வழங்குவதில் உலக அளவில் இந்தியா எந்த இடம் வகிக்கிறது மூன்றாம் இடம் ஆறாவது ஊதியக்குழு தலைவர் யார் என் ஸ்ரீ கிருஷ்ணா நேருவின் சமாதி உள்ள இடம் எது சாந்திவனம் ராமகிருஷ்ணா மிஷன் தோற்றுவித்தவர் யார் சுவாமி விவேகானந்தர் கேசரி மராட்டா பத்திரிகையை எழுதியவர் யார் திலகர் பெரும ஊடுருவும் திறன் கொண்டவை எவை காமா துகள்கள் ஜெர்மானியத்தின் விளக்கப்பட்ட இடைவெளியின் ஆற்றல் அளவு ஜீரோ புள்ளி ஏழு இவி மின்னியற்றி விதி எனப்படுவது எது ஃப்ளம்மிங் வழக்கை விதி திருகு விதியை கூறியவர் யார் மேக்ஸ்வெல் நகைகளை விழுங்கி கடத்தி வருபவர்களை கண்டறிய பயன்படும் கதிர் எது கதிர் என் மூலக்கூறின் பிணைப்பு தரம் யாது மூன்று பால்மம் என்பது எவ்வகை குள்மம் திரவத்தில் திரவம் ஐஎஃப் செவன் மூலக்கூறில் காணப்படும் இனக்கலப்பு யாது எஸ்பி த்ரீ டி த்ரீ டிரான்சிஸ்டர்கள் செய்ய பயன்படுவது எது சிலிக்கான்கள் நீர் உறையும் போது அதன் பருமன் என்னவாகும் பத்து சதவீதம் அதிகரிக்கும் நீல்பகல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கோதுமை கீட்டோ கீட்டோகுளூராடிக் அமிலம் எத்தனை கார்பன் சேர்மம் ஐந்து இட்சுவாசம் எதில் நடைபெறுகிறது மைட்டோகாண்ட்ரியா வேர் அழுத்தம் என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர் யார் ஸ்டீஃபன் ஹேல்ஸ் பூஞ்சையின் செல் சுவர் எதனாலானது கைட்டின் நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் எது முதலை தென் ஆப்பிரிக்க தேனி வகை எது ஏபிஸ் ஆடம் சோனி அதிக முட்டையிடும் கோழி இனம் எது வெள்ளை லெகான் நைட்ரஜனை நிலைநிறுத்த பயன்படும் உயிரி எது அசிட்டோபேக்டர் பெரியார் சரணாலயம் உள்ள இடம் எது இடுக்கி இந்தியாவின் தானிய களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் எது பஞ்சாப் இந்தியாவின் இருபத்தி எட்டாவது மாநிலம் எது ஜார்க்கண்ட் கும்பகரை நீர்வீழ்ச்சி உள்ள மாவட்டம் எது தேனி முதுமலை தேசிய பூங்கா உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அண்ட நடனத்தின் இடிப்பிடம் எது சிதம்பரம் இன்றைக்கான ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி